கரூர் மாவட்டத்தில் 94 ஆண்டுகள் பழமையான செவர்லே கார் ஊர் முழுவதும் உலா வருவது கார் பிரியர்களை பெரிதும் கவர்ந்துள்ளது. கரூரை பூர்வீகமாக கொண்ட மகாமுனி அங்கு வந்து செல்ல தன்னுடைய பழமையான காரையை பயன்படுத்தி வருகிறார். 1930 அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட இந்த செவர்லே கார் 16 இருக்கைகள் மற்றும் 6 சக்கரங்களை கொண்டுள்ளது. இதில் 2 ஸ்டெப்னி டயர்களும் உள்ளன. ரதம் போல வளைய வரும் இந்த காரை ஊர் மக்கள் கண்டு ரசிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயில் ரோப்கார் சேவை பராமரிப்பு காரணமாக நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பராமரிப்பு பணியின் போது ரோப்காரில் ஏற்பட்டுள்ள பழுதுகள் சரி செய்யப்பட்டு பெட்டிகளின் பராமரிப்பும் மேற்கொள்ளப்பட்டு நாளை மீண்டும் செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பக்தர்கள் படிப்பாதை மற்றும் மின் இழுவை ரயில்களில் சென்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தருமபுரி வாரச்சந்தையில் தேங்காய் விற்பனை மதிப்பு 14 லட்சம் ரூபாயை கடந்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். காரிமங்கலம் வாரச்சந்தைக்கு தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளிலிருந்து தேங்காய்கள் விற்பனைக்காக கொண்டு வரப்படுகின்றன. இந்நிலையில் சுப முகூர்த்த நாள்கள் கார்த்திகை மாதத்தை முன்னிட்டு தேங்காயின் வரத்து மற்றும் விலை அதிகரித்திருக்கிறது. அதன்படி முதல் ரக தேங்காய் 18 ரூபாயிலிருந்து 23 ரூபாய் வரை விலை உயர்ந்திருக்கிறது. இந்த வாரம் மட்டும் 140,000 தேங்காய்கள் சந்தைக்கு வந்த நிலையில் 14 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை நடந்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். வாணியம்பாடியில் இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. வெல்டிங் கடையில் கூலி தொழிலாளியாக வேலை பார்க்கும் சரவணன் என்பவர் தனது இருசக்கர வாகனத்தை வீட்டின் வழியே நிறுத்திவிட்டு உள்ளே சென்றிருந்தார். சிறிது நேரம் கழித்து வெளியே வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனம் காணாமல் போனது தெரிய வந்தது. அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது 2 இளைஞர்கள் நீண்ட நேரம் நோட்டமிட்டு இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றது பதிவாகியிருந்தது. இதனையடுத்து சரவணன் அளித்த புகாரின் பேரில் திருடர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பூலாம்பட்டி காவிரி ஆற்றில் படகுத்துறை நடைமேடை சரிந்ததால் சுற்றுலாப் பயணிகள் ஆபத்தான முறையில் பயணம் செய்கின்றனர். கடந்த ஆண்டு வெள்ளப்பெருக்கு காரணமாக நடைமேடை சரிந்த நிலையில் விசைப்படகில் செல்லும் சுற்றுலாப் பயணிகளுக்கு பாதுகாப்பு உபகரணங்களும் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் நடைமேடையை சீரமைப்பதற்காக 85 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விரைவில் திட்டப்பணிகள் தொடங்கப்படும் என்று பூலாம்பட்டி பேரூராட்சி நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. தென்காசியில் வனத்துறையினர் பறிமுதல் செய்த தர்கா யானையை அப்பகுதி மக்கள் செல்ஃபி எடுத்து வழி அனுப்பி வைத்தனர். கடையநல்லூரில் உள்ள மக்தூம் ஞானியார் தர்காவில் வளர்க்கப்பட்டு வந்த 58 வயதுடைய பெண் யானை முறையான உரிமமின்றி வளர்க்கப்பட்டதால் பறிமுதல் செய்யப்பட்டது. யானையை பிரிய முடியாத யானைப்பாகன் துயரத்தில் கண்ணீர் விட்டு அழுத காட்சிகள் காண்போரை கண்கலங்க வைத்தது. உடல்நலம் சரியில்லாததால் கைப்பற்றப்பட்ட யானை திருச்சியில் உள்ள யானை முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே சுடுகாட்டிற்கு செல்ல பல ஆண்டுகளாக சாலை அமைக்காததால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். வந்தவாசி நகர்ப்புற பகுதியில் அமைந்திருக்கும் சுடுகாட்டிற்கு செல்லும் பாதை பழுதடைந்த நிலையில் காட்சியளிக்கிறது. இதனால் சடலங்களை எடுத்துச் செல்லும் போது கடும் சிரமம் ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து வந்தவாசி நகர்மன்ற தலைவர் ஜலாலிடம் கேட்டதற்கு உடனடியாக சாலை அமைக்கும் பணி தொடங்கப்படும் என்று உறுதியளித்திருக்கிறார். பல வருடங்களாய் மனு கொடுத்தோம், யாருமே சரி சாய்க்கவில்லை. போன ஆட்சியாளர்கிட்டையும் கொடுத்தோம், இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கிட்டையும் மனு கொடுத்து பார்த்தோம், இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லை. போராட்டம் பண்ணி பார்த்தோம், ஆர்ப்பாட்டம் பண்ணி பார்த்தோம், மொட்டை அடிச்சு பார்த்தோம், கொடுமை இழுத்து பார்த்தோம், இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. உன கொஞ்ச நாள் போனால் இந்த சுருக்காடு பாதையே இல்லை என்று சொல்லுவார்கள். மயிலாடுதுறையில் நடைபெற்ற தொழில் முதலீடு செய்வது குறித்தான கூட்டத்தில் அமைக்கப்பட்டிருந்த விற்பனை கடைகள் மழையின் காரணமாக திறக்கப்பட்ட 10 நிமிடங்களிலேயே மூடப்பட்டன. திடீர் மழையால் விற்பனை அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்த பகுதியை மழைநீர் சூழ்ந்ததோடு மேலே போடப்பட்டிருந்த பந்தல் வழியாகவும் மழைநீர் கொட்ட ஆரம்பித்தது. இதனையடுத்து கடையின் உரிமையாளர்கள் பொருட்களை பாதுகாக்க வேண்டி கடையை மூடினர். முன்னதாக மழையில் குடைபிடித்தபடி தொழில்துறை அமைச்சர் மையநாதன் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து அரங்குகளை பார்வையிட்டார்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே தெருக்களில் தேங்கியுள்ள மழைநீரால் பொதுமக்கள் வீடுகளுக்குள் முடங்கினர். உளுந்தூர்பேட்டை பகுதியில் கனமழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. இந்த நிலையில் திருப்பயர் கிராமத்தில் சுமார் 1000 மேற்பட்ட மக்கள் வசித்து வரும் நிலையில் அங்கு கனமழை காரணமாக மழைநீர் அதிக அளவில் தேங்கியதால் பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் கடும் அவதிக்கு ஆளாகினர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே புதிதாக ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டித்தருமாறு பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். டி புதுப்பாளையம் கிராமத்தில் கடந்த 1996 கட்டப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தற்போதும் சுற்றுவட்டார பகுதி மக்கள் சென்று வருகின்றனர். கடந்த 19 பொழிந்த கனமழை காரணமாக ஆரம்ப சுகாதார நிலையத்தின் உள்சுவர் இடிந்து விழுந்தது. அச்சமயம் அங்கு நோயாளிகளும் கருவுற்ற பெண்களும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. எனவே இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு புதிய ஆரம்ப சுகாதார நிலையத்தை கட்டித்தர வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மூதாட்டிக்கு மயக்க மருந்து கொடுத்து நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. மேட்டுக்கொல்லை கிராமத்தைச் சேர்ந்த மூதாட்டி முனியம்மாள் அரசு மருத்துவமனைக்கு மாத்திரைகள் வாங்க வந்தபோது அவரை மருந்தகத்திற்கு அழைத்து செல்ல உதவுவதாக கூறி முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு பெண் அழைத்து சென்றுள்ளார். இதை நம்பி மூதாட்டியும் பின்னால் சென்றுள்ளார். அப்போது அப்பெண் மூதாட்டிக்கு மயக்க மருந்து கொடுத்து 7 தங்க நகைகளை கொள்ளையடித்துச் சென்றதாக கூறப்படுகிறது. மயக்கம் தெளிந்த மூதாட்டி நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதை அறிந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். இதன் அடிப்படையில் சிசிடிவி காட்சி அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன்மலை பகுதியில் அதிரடி மதுவிலக்கு சோதனையில் 4000 லிட்டர் கள்ளச்சாராய ஊறல்களை காவல்துறையினர் அளித்தனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மோகன்ராஜ் உத்தரவின்படி மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவலர்கள் கல்வராயன்மலை பகுதியில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது ஈச்சங்காடு, சின்ன திருப்பதி மற்றும் விளாம்பட்டி ஆகிய பகுதிகளில் கள்ளச்சாராயம் காய்ச்ச பயன்படும் 4000 லிட்டர் சாராய ஊறல் மற்றும் 10 லிட்டர் கள்ளச்சாராயம் ஆகியவற்றை அளித்தனர். சேலம் மாவட்டம் கெங்கவல்லிக்கு அருகே கமிஷன் தொகை விவகாரத்தில் ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் தாக்கப்பட்டார். நாகையம்பட்டியைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவர் ஓராண்டுக்கு முன் அதே பகுதியைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் அதிபர் பெரியசாமி என்பவர் மூலமாக 3 ஏக்கர் நிலம் வாங்கியுள்ளார். இதற்காக வழங்க வேண்டிய கமிஷன் தொகையை பாலமுருகன் தர மறுத்ததாக கூறப்படும் நிலையில் தான் வாங்கிய நிலத்தை விற்றதாக தெரிகிறது. இதை அறிந்த ரியல் எஸ்டேட் அதிபர் கமிஷன் தொகையை கேட்டபோது அவர் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து பாலமுருகன் மீது 3 பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் கம்மாபுரம் ஊராட்சிக்கு அருகில் குவிக்கப்பட்டுள்ள NLC சுரங்க மண்ணால் 50 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. தொடர்மழை காரணமாக சுரங்க மண் மழைநீரில் கலந்து அருகில் உள்ள சூகீரனூர், கோபாலபுரம் ஆகிய கிராமங்களில் உள்ள விவசாய நிலங்கள் சேரும் சகதியுமாக மாறியுள்ளன. இதன் காரணமாக நெற்பயிர்கள் அழுகியுள்ளதுடன் செழிப்பான மண்ணின் தன்மையும் மாறி வருகிறது. இதனால் தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். ராணிப்பேட்டையில் டாடா இன்டர்நேஷனல் தொழிற்சாலை நிர்வாகத்தின் சார்பில் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த போட்டி நடைபெற்றது. தொழிற்சாலையைச் சேர்ந்த நிர்வாகத்தினர் மற்றும் பணியாளர்கள் என 400 மேற்பட்டோர் இதில் பங்கேற்றனர். திண்டுக்கல்லுக்கு அருகே 15 மேலாக சீரமைக்கப்படாத தார் சாலையினால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகின்றனர். வேடசந்தூருக்கு அருகே அரியப்பித்தன் கிராமத்திலிருந்து தாடிக்கொம்பு வரை செல்லும் பிரதான சாலை கடந்த 15 மேலாக சீரமைக்கப்படாமல் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஜல்லிகள் இடம்பெயர்ந்து சாலை கரடுமுரடாக உள்ளதால் பள்ளி மாணவ மாணவிகளின் காலில் கற்கள் குத்தி அவதிக்குள்ளாகின்றனர். சாலையை சீரமைக்க பொதுமக்கள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து தாடிக்கொம்பு பேரூராட்சி 1வது வார்டு கவுன்சிலரிடம் கேட்டபோது புதிய தார் சாலை அமைப்பதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு விட்டதாகவும் மழைக்காலம் முடிந்ததும் பணிகள் தொடங்கப்படும் என்றும் கூறினார்.
காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூருக்கு அருகே குப்பைகளை அகற்றும் பேட்டரி ஆட்டோக்கள் தீ விபத்தில் எரிந்து சேதமடைந்தன. குப்பைகளை அகற்றும் பணிக்காக அண்மையில் 4 பேட்டரி ஆட்டோக்கள் இந்த ஊராட்சிக்கு வழங்கப்பட்டன. இந்நிலையில் அங்குள்ள சமுதாய கூடத்தில் 4 வாகனங்களையும் சார்ஜ் போட்டுவிட்டு சென்றுள்ளனர். அப்போது நள்ளிரவு ஏற்பட்ட மின்கசிவில் மளமளவென தீ 4 ஆட்டோக்களிலும் பரவியது. இதனை கண்ட மக்கள் தீயை அணைக்க முயற்சி செய்தனர். இருப்பினும் வாகனங்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தன.